இடுகை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஒரு முக்கியமான, மிக மிக முக்கியமான டாபிக். நம்ம இருக்கிற இந்த உலகம், முக்கியமாக பெண்களுடைய உலகமானது, அன்பான தந்தை, பாசமுள்ள சகோதரர்கள், அன்பு குழந்தை, மகன், இந்த மாதிரி நம்மை சுற்றியுள்ள நல்ல ஆண்மகன்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் சரி, நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் ஆண்கள் வந்து நல்ல ஒரு பதவியிலும் எல்லா அலுவலகங்களும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஆண்மகங்கள் கூடியுள்ள இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மைனாரிட்டி, அதாவது ஒரு சிறுபான்மையான ஆண்கள், அவர்களால் பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளிலிருந்து இந்த பெண்கள் வந்து எப்படி அவங்க தீர்வு காண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த இவ்வளவு அற்புதமான ஆண்கள் எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னைக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிற அதே நேரத்தில், இந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆண்கள்னால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நாம் தான் தீர்வு காணணும். இதை எப்படி காணப்போகிறோம்? அதாவது நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா பெண்மணியான புதுமை பெண், பாரதியின் புதுமை பெண்ணாக ஒவ்வொரு பெண்ணும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ஏன் இப்போ வருது? அதாவது கலிகாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிகாலம் அப்படின்னா என்ன? இயற்கை சீற்றத்தினால் அழிவுகள் நிறைய நடைபெறும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த சுனாமி வருது, அப்புறம் வந்து இந்த மாதிரி காட்டுத்தீ பரவுது, அப்புறம் நோய் பரவுது, இந்த மாதிரி விஷயங்களால் அழிவு ஏற்படும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் கலிகாலம் சொல்கிறதுக்கு மனிதர்களால் மனிதர்களுக்கு கஷ்டம், மனிதர்களால் மனிதர்களுக்கு ஆபத்து, மனிதர்களால் மனிதர்களுக்கு அழிவு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதுதான் உண்மையான கலிகாலமா என்று கேட்க தோணுது. இப்போது பெண்களுக்கு வந்து பிரச்சனைகள் பல இடங்களில் வருது. எந்த இடத்துலலாம் வருது? இப்போது ஒரு பெண் வந்து பஸ் ஏறி போகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து, அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், இல்லை கல்லூரியாக இருக்கலாம், இல்லை வெளியே போகும்போதும் சரி, பஸ்ஸில் போகும்பொழுது, இல்லை வெளியூரே போகும்பொழுது ஒரு லாங் பஸ் ஜேர்னி, இதுலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொது இடங்களில், பல இடங்களில் மற்றவங்க வந்து பார்க்காத வகையில் இடையூறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திலும் சில இடங்களில் பிரச்சனைகள் ஆண்களால் சந்திக்க நேரிடுறாங்க. இந்த அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த விதம் வெறுப்பு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் மேலே உள்ள ஒரு வெறுப்பு, அது எந்த காரணத்தினால ஏற்பட்ட வெறுப்புன்னு தெரியாது. நீங்கள் கொடுக்குற ஒரு வேலையை வந்து நீ சரியாக செய்யலை அப்படின்னு ஒரு நாலு தடவை திருப்பி அனுப்புறது, அப்புறம் வந்து நீங்கள் செய்கிற வேலையில் வந்து தப்பு கண்டுபிடிக்கிறது, அதுக்காக கூப்பிட்டு வச்சு உங்கள் மனசு நோகிற மாதிரி திட்டுறது, இது இல்லாமல் மற்ற வகையிலையும் ஹாரஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அலுவலகத்திலும் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களிலும் சரி, இன்னும் இதையும் தாண்டி சிகிச்சை தரக்கூடிய இடங்களில் கூட பேஷண்ட்டாக வந்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு கூட இடையூறு நடந்து வருகிறது இந்த காலத்தில். ஸோ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்களிலும் நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் சகோதரர்களும் மகனோ மகளோ இருக்க மாட்டாங்க. பல இடங்களில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தனியாக தனித்து நின்று போராட வேண்டி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது முக்கியமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆண்மகனால் ஏதாவது இடையூறு நேரும் பொழுது நீங்கள் அங்கே தனியாக இருக்கீங்கன்னா, முதல்ல அதாவது அவங்களுக்கு வந்து பலம் ஜாஸ்தி, நமக்கு வந்து பலம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துல விட்டு முதல்ல வெளியே வரணும். இது மட்டும் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா தற்காப்பு பயிற்சிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரியான தற்காப்பு பயிற்சிக்கு போகிற பெண்கள் அதையும் கையாளலாம் தேவை ஏற்பட்டால். அப்போது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இந்த இடம் இது என்னுடையது, என்னுடைய உடல், நான் இருக்கிறேன், எனக்கு இது நடக்கக்கூடாது, அதனால் இதை தாண்டி நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். இது வந்து முதல் கட்டம்.
இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, வெளியே வந்த பிறகும் நீங்க வந்து சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா, நிச்சயமா உடன்பிறவா சகோதரர்கள் சகோதரிகள் கண்டிப்பா வந்து நமக்காக உதவி செய்து அவனை வந்து அடிச்சு என்ன பண்ணணுமோ பண்ணி அவங்க ஒப்படைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. இதையும் தாண்டி நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு உண்டான தண்டனை, அவன் செய்ததற்கு உண்டான தண்டனையை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் நிஜ வாழ்க்கையில நமக்கு என்ன இடையூறுகள் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ வர்ச்சுவலா, அதாவது சோசியல் மீடியாலையும் இந்த மாதிரி ஆபத்துகள் பெண்களுக்கு நிறைய இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த நேரத்தில் வெறுப்பு வரும், கோபம் வரும், அழுகை வரும். அந்த உணர்வுகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவனுக்கு காட்டியே ஆகணும். நீங்கள் உங்களுக்கு என்ன கோபம் வருதோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன திட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அதை அப்படியே திட்டிட்டு எழுதிட்டு அந்த ஆளை வந்து நீங்கள் பிளாக் பண்ணிடணும். பிளாக் பண்ணினாலும் வேறு ரூபத்தில் வேறு பேரில் மறுபடியும் அவங்களுக்கு அவங்க வந்து பிரச்சனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஹாரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி செஞ்சாலும் சரி, இதை வந்து நீங்கள் உடனடியாக வந்து எப்படி பதில் சொல்கிறீங்களோ அதை வச்சு இந்த பிரச்சனை தீரும். அப்படியும் மீறி தீராமல் ஒரு 2-3 தடவை வெவ்வேறு பேரில் வந்து ஹாரஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து அதை சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் பண்ணி அந்த சைபர் கிரைம் மூலமாக அந்த ஆளை ட்ரேஸ் பண்ணி ஜெயிலில் போட்ட கதையும் நிஜமாகவே நடந்திருக்கு. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. நம்மளுடைய அனுமதி இல்லாமல் நம் விஷயங்களை பேசும்பொழுதோ இல்லை எழுதும் பொழுதோ தொடும் பொழுதோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சொல்ல வேண்டிய நம்ம விஷயம், அதாவது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனையை முழுதுமாக சால்வ் பண்ணும். எப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உடனடியாக கட் பண்ணணும், உடனடியாக சொல்லணும். அடடா, இவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்களே, இல்லை நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அப்படின்னெல்லாம் யோசிக்காமல் அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இது கிடையாது, இது நடக்கக்கூடாது, முடியாது அப்படிங்கிறத வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சொல்கிறது தான் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். இதையும் தாண்டி ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசும்பொழுது, அவங்க நேரடியாக வந்து நான் நீங்கள் எனக்கு ஒரு பிரதராக பார்த்துட்ருக்கேன், உங்களை வந்து ஒரு அப்பாவாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் சொல்லலாம். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் விஷயத்தை வந்து முதல் ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இல்லை இவங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசியெல்லாம் விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசாகி கடைசியில் விபரீதமான ஒரு முடிவாக இருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் வழி இல்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டியதை உடனே சொல்லணும், உடனே அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அந்த இடத்த விட்டு வெளியே வரணும், அந்த பிரச்சனையிலேருந்து இமீடியட்டாக வெளியே வரணும், வெளியே வந்து நல்ல தைரியமாக சந்தோஷமாக இருக்கணும். அதனால் பெண்கள் வந்து எப்பொழுதுமே பூக்களாக இருக்கக்கூடாது, சில நேரங்களில் தீயாய் மாறி சுடவும் வேண்டும் என்று கூறிக்கிட்டு, பாரதியுடைய புதுமை பெண்ணாய் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.